திரைப்படத்தில் விஜயுடன் விஜயகாந்த் காட்சி. நெகிழ்ந்து போன எஸ் ஏ சந்திரசேகர். அரசியலில் களமிறங்கி இருக்கும் விஜய் தற்போது வெங்கட் பிரபு இயக்கத்தில் படத்தில் நடித்து வருகின்றார். அதில் அவருடன் இணைந்து பிரசாந்த், பிரபுதேவா, மோகன், அஜ்மல், ஜெயராம், பிரேம்ஜி, வைபவ், ஸ்னேகா, லைலா, மீனாட்சி சௌத்ரி என முன்னணி நடிகை நடிகர்கள் பலர் நடித்து வருகின்றனர். இப்படத்தின் படப்பிடிப்பு தற்போது விறுவிறுப்பாக நடைபெற்று வருகிறது. விஜய் இதில் இரண்டு வேடங்களில் நடித்து வருவதாகவும் அவருக்கு வில்லனாக பிரசாந்த் நடிப்பதாகவும் கூறப்படுகிறது. இதற்கிடையில் மறைந்த கேப்டன் விஜயகாந்த் சிறப்பு தோற்றம் தன்னுடைய படத்தில் இடம்பெற வேண்டும் என விஜய் விரும்பினார். இதையடுத்து கேப்டனின் மனைவி பிரேமலதா விஜயகாந்திடம் பேசி இதற்கான ஒப்புதலை படக்குழுவினர் வாங்கினர். அனுமதி அளித்தாலும் விஜயகாந்த் காட்சிகளை தங்களுக்கு ஒரு முறை போட்டு காட்டிய பிறகே திரைக்கு கொண்டு வர வேண்டும் என பிரேமலதா படக்குழுவினரும் கோரிக்கை விடுத்துள்ளதாக தெரிகிறது. டெக்னாலஜி வழியாக விஜயகாந்தை இந்த படத்தில் விஜயின் அப்பாவாக சில காட்சிகளில் தோன்ற உள்ளதாகவும் தகவல் வெளியாகி இருக்கின்றன. இந்த நிலையில் தற்போது கேப்டன் விஜயகாந்த் படத்தின் போஸ்டர் கலையில் துப்பாக்கியுடன் இடம்பெற்று உள்ளார். விஜயகாந்த் காட்சியை சேர்ப்பதற்கு கேள்விப்பட்ட விஜயின் அப்பா மிகவும் நெகிழ்ந்து போய் உள்ளாராம். கேப்டன் எஸ் ஏ சந்திரசேகர் கூட்டணியில் பல படங்கள் வெளியாகி ஹிட் அடித்து உள்ளனர். கேப்டன் காட்சியை விஜய் படத்தில் சொன்னதும் மனம் உருகி உள்ளாராம். இருவரின் காட்சிகளை பார்க்க ஆர்வமாக இருப்பதாகவும் சொல்லப்படுகிறது. முன்னதாக விஜய் பிரசாந்த், பிரபுதேவா, அஜ்மல் கமாண்டோ டிரெஸில் கையில் துப்பாக்கியுடன் இருப்பது போல ஃபர்ஸ்ட் லுக் போஸ்டரை படக்குழு வெளியிட்டது. தந்தைக்கு நடக்கும் துரோகத்தை மகன் டைம் டிராவல் செய்து முறியடிப்பு தான் படத்தின் கதை என்று கூறப்படுகிறது. ஆனால் இது எந்த அளவிற்கு உண்மை என்று தெரியவில்லை. செந்தூர பாண்டியன் படத்தில் விஜயகாந்த் விஜயின் அண்ணனாக சிறப்பு தோற்றத்தில் நடித்திருந்தார். அப்படம் விஜய்க்கு மிகப்பெரிய வெற்றி படமாக அமைந்தது குறிப்பிடத்தக்கது.